விஷயங்களை நான் விவரிப்பேனப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை துதியுங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்னை ரட்சிக்கிறவரே, உம்மை நான் நம்பி இருக்கிறேனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை விடுவிக்கிறவரே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மீட்டெடுத்தவரே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை உயர்த்துகிறவரே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. ஆமென், 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 ஆமென். என்னை ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன். என்னை விடுவிக்கிறவரே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, 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 எங்கள் இயேசுவின் அளவற்ற கிருபை, எங்கள் இயேசுவின் அளவற்ற கிருபை, எங்கள் இயேசுவின் அளவற்ற கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய தயவு எங்களுக்கு வெளிப்பட்டதற்காக, உம்முடைய அன்பு எங்களுக்கு வெளிப்பட்டதற்காக, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வெளிப்பட்டதற்காக, உம்முடைய பரிசுத்தத்தின் ஞானம் எங்களுக்கு உண்டானதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரிமஹானா தேரே மே பெலேரேனியாந்தோரோதோ ரேஷேஹேலேரேனியாந்தாரமா ரிமே பெலேரேனியாந்தோரோகோ தேரே மே பெலேரேனியாஹாலேரேனியாந்தோரோதோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வமே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இரட்சண்ய கண்மலையே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு சுகம் தருகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை அபிஷேகத்தினால் நிரப்புகிறவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பிதாவை உயர்த்துகிறோம், இரட்சகரை உயர்த்துகிறோம், பரிசுத்தாவியானவரை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆமென், 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 ஆமென். மேலானவர் மகிமையான காரியங்களை எங்களுக்காய் நீர் செய்யும்படியாக, வல்லமை நிறைந்தவர் மகிமையான காரியங்களை எங்களுக்கு செய்யும்படியாக, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஜீவ பலியாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக, உம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக, உம்முடைய கனத்தினால் கர்த்தர் முடி சூட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை விளங்கும்படியா நாங்கள் கேட்கிறோம், உம்முடைய மகிமை விளங்கும்படியா நாங்கள் கேட்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல ஆராதனைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படணும். உம்முடைய பிரச்சனம் இல்லாமல் நாங்கள் கூடி வருகிறது வீணாயிருக்கோம்ப்பா. துதி ஆண்டவரே, ஆராதனை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாங்க. ஜபங்கள், செய்தியின் வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஆவியானவர் எங்களோடு இடைபடுகிறத நாங்கள் உணர்ந்து கொள்ளணும்ப்பா. பாடுகிற பிள்ளைகளை எல்லாம் உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொயரில் நிற்கிற பிள்ளைகளெல்லாம் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி பாடலை அனுபவித்து, இயேசுவை அனுபவித்து, வார்த்தைகளை அனுபவித்து, ஸ்தோத்திரம், தங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து பாடி கர்த்தரை உயர்த்து கர்த்தனின் அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் கேட்கிறோம் ஐயா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டு இருக்கிற, தூரத்திலும் சமீபத்திலிருந்து வந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் குறித்த நேரத்தில் கர்த்தர் எங்கள் மத்தியிலே கொண்டு வருவீராக. தடைகள் நீக்கப்படட்டும், தடைகள் நீக்கப்படட்டும், தடைகள் நீக்கப்படட்டும். விடுதலையாய் ஒரு மனதோடு உமை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக, கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக. உலகம் முழுவதும் ஆராதித்து கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனையை கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய எழுப்புதல் ஒவ்வொரு திருச்சபையிலும் வெடிக்கும்படியாக, எழும்பும்படியாய் நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் கேட்கிறோம். அப்பா, எங்களுடைய விசுவாச மக்கள் யாரும் சோர்ந்து வீட்டில் இருந்து விடாதபடி ஆராதிக்கவர்கள் ஆண்டவரை ஆவலாய் கடந்து வர, சந்தோஷமாய் கடந்து வர, மனநிறைவோடு கடந்து வர கர்த்தர் நீர் அனுக்கிரகம் தருவீராக. துதி கன மகிமை மக்கேறெடுக்கிற மாளிகை கற்பனைக்கிறோம். ஆசீர்வாதமாய் நடத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஸ்தோத்திரம்.
இரண்டு பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோமாக. விடுதலையாய் கர்த்தரை பாடுங்க. ஸ்தோத்திரம். துதிப்பது கர்த்தருக்கு ஏற்ற ஒன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. துதிகளின் நடுவே வாசம் செய்கிறவர் அவர் ஒருவரே என்பதை புரிந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த இரண்டு ஆராதனையிலும் கூட முதல் பாடலாக என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் மலர் என் இயேசு பள்ளத்தாக்கின் மலர் என்ற பாடலை நாம் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் இந்த இரண்டாவது ஆராதனையிலே தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோமாக. ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 133வது பாடல் நாம் யாவரும் உற்சாகமாக பாடுவோம். கிருபை மேல் கிருபை பெறுவே. என் இயேசு
இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர் என்ற ஒரு பழைய பாடலை நாம் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். வியாதியில் விடுதலை தருபவர் அவர், நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர், நல்லவர் நல்லவரே. துன்ப நேரத்தில் நமக்கு ஆறுதலாயிருப்பவர் நம் இயேசு ஒருவர் மாத்திரமே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர், நல்லவர் நல்லவர். நம்முடைய பாரங்கள் யாவையும் நீக்கி நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை இளைப்பார பண்ணுகிற தேவன் இயேசு ஒருவரே. ஆகவே கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த இரண்டாவது பாடலை நாம் பாடுவோமாக. சர்வ
கிருபை என்றும் உள்ளவே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் வியாதியில் விடுதலை தருபவர் வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது
Amen, amen, amen. Shabara mahala la 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 tere bele re yandala la.
நடத்துவார் 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 சபையே பயப்படாதே சபையே பயப்படாதே இதுவரையும் உன்னை நடத்தினாலே இனிமேல் உன்னை நடத்தவன் நல்லவரா இருக்கிறார் ரிகா சாரா மாலா லாலா ஷேலேலே யான்தோரோபோ ஆமென் 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 கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியாய் எழுமினிருக்கல வேதத்திலிருந்து சில வசனங்களை ஆராதிப்பதற்கு முன்பதாக வாசிக்கிறேன் சங்கீத பகுதியிலிருந்து கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை மாத்திரம் கீர்த்தனம் பண்ணுவேன் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவராயிருக்கிறார் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கை விடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவியுங்கள் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை எளியவன் என்றும் மறைக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை எளியவர்களை என்றும் கர்த்தர் மறப்பதில்லை அவர் நமக்கு நியாயம் செய்கிறவர் நீதி செய்கிறவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை புரிந்தவர்கள் நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆமே நாமே 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 ஹல்லேலூயா ஜீசஸ் ஓவிலெல்லோ கண்மணி போ காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமக்கவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னதே பவே ஓசன்னா ஓசன்னா ஒரு விஷயம் கூட ஓசன்னா ஆரா
Hosanna, Hosanna. பாடுவோம் கரம் உயர்த்தி. Hosanna. தேடி என்னை காண்பது, தேடி என்னை காண்பவரே, ஆராதனை ஆராதனை தீனந்தோறும் என்னை ஏற்றுபவரே, ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி. பரிசுத்தரே என்னை படைத்தவரே, பரிசுத்தரே படைத்தவரே, மன்னிப்பவரே ஆராதனை. ஹோசன்னா, ஹோசன்னா, உன்ன தேவனே, ஹோசன்னா, ஹோசன்னா, ஹோசன்னா. விடுதலையாய் பாடுவோம், ஒரு விஷயம் யோசனையில் பெரியவர், யோசனையில் அவரே ஆ
Thank you, Lord. Thank you, Jesus. உடைய பாதம் பண்ணுகிறோம். தொடர்ந்து உள்ளதன் ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. துதி கன மகிமை மக்கள் எடுக்கிறோம், ஆளுகை கற்பனிக்கிறோம். பெலன்தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோமாக. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கேட்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்கிறவங்க வலதுகரம் உயர்த்தி சத்தமாக ஆமென் சொல்லுங்க பாப்போம். எடுத்துக்கொள்ளலாம் அப்போஸ்தலர் 8 அப்போஸ்தலர் 8 3 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் இன்றைய செய்தியை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நான் பேசப்போகிறதான செய்தி என்னவென்றால், அபிஷேகம் கண்களை தெளிவாக்கும். அபிஷேகம் கண்களை என்ன செய்யும்? தெளிவாக்கும். நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களை கர்த்தர் நமக்கு தருகிறதன் அபிஷேகம் தெளிவாக்கும் என்பதை குறித்து உங்களிடத்திலே நான் பேச விரும்புகிறேன். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அபிஷேகம் பெற்றவர்கள் எழும்பியவர்கள், பிரகாசித்தார்கள். ஸ்தோத்திரம். சீஷர்கள் பயந்து இருந்ததான சீஷர்கள் உயிர்த்தெழுந்ததான இயேசுவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஸ்தோத்திரம். அவர் பரமேறி போவதற்கு முன்பதாக சீஷர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார், நீங்கள் போ எருசலேமிலே நீங்கள் என்ன செய்யுங்க, காத்திருங்கள் என்று சொன்னதான வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து எருசலேமிலே காத்திருந்தாங்க. 120 பேர் மேல் அறையில் இருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் ஸ்தோத்திரம் அந்த அபிஷேகத்தை அவர்கள் மேலே ஊற்றினர். ஊற்றப்பட்டதற்கு பின்பதாக, அபிஷேகம் ஊற்றினதற்கு பின்பதாக ஒரு பெரிய மாற்றம் பேதுருவுக்குள்ளே ஏற்பட்டது. அபிஷேகம் ஊற்றப்பட்டதற்கு பின்பதாக யோவானுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் என்ன செய்தது? ஏற்பட்டது. சீஷர்கள் இயேசுவோடு பயணித்தவர்கள் தான். இயேசு சொல்கிற ஒவ்வொரு ஆலோசனைகளை அவர்கள் கேட்டு அறிந்திருக்கிறாங்க. இயேசு அவர் நடந்து போகும் பொழுது, தங்கி இருக்கும் பொழுது, மற்ற ஜனங்களிடத்தில் அவர் பேசும் பொழுது எப்பொழுதுமே அவர் உபதேசிக்கிறவராகவே இருந்தார். வார்த்தையை பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் உபதேசம். ஸ்தோத்திரம். சீஷர்களும் அதை கேட்டு வளர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனாலும் இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்ததற்கு பின்பதாக அவர்கள் யூதர்களுக்கு பயந்து பூட்டின அறைக்குள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். பின்பதாக அந்த பயம் எப்பொழுது நீக்கப்பட்டது? அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர்கள் மேல மூற்றப்படும் பொழுது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர்கள் பயந்திருந்தாங்க. இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. அவர் பரமேறி போகிறதை அவர்கள் பார்க்கிறாங்க. வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் காட்சி அளித்தவராய் இருக்கிறார். எல்லாரும் உயிர்த்தெழுந்ததான இயேசுவை என்ன செய்யல? பார்க்கவில்லை என்பது தெளிவான ஒன்று. ஸ்தோத்திரம். அவரை பின்பற்றுகிறதான ஜனங்களுக்கு இயேசு தன்னை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்தினார். அப்போ இயேசு பரமேறி போகும்பொழுது வார்த்தையை தருகிறார். அந்த வார்த்தையின்படி அவர்கள் காத்திருக்கிறாங்க. அந்த சீஷர்கள் மாத்திரமல்ல, அங்கே கூடியிருந்ததான 120 பேரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள், சந்தோஷம் அடைந்தாங்க. அந்த பேதுரு தான் எழும்பி, என்னை நீங்கள் தலைகீழ சிலுவையில் அடைத்து என்னை கொன்றாலும் பரவாயில்லை, நான் மறிப்பதற்கும் எப்படி இருக்கிறேன், மரணத்தை குறித்துள்ளதான பயம் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாய் நீக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பாபம். இப்படியாக ஸ்தோத்திரம். ஆதி திருச்சபை ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையில் இருந்ததை தெளிவாக அந்த அதிகாரத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது வாசிக்க நாம் கேட்போமாக 3 3 வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டு சபையை பாழாக்கி சபையை சவுல் என்ன செய்து கொண்டிருந்தான்? ரொம்ப துன்பப்படுத்தின. உங்களுக்கு ஸ்தோத்திரம். சபையிலே வந்து நீங்கள் ஆராதித்து போகிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆமின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் ஆதி திருச்சபையிலே ஸ்தோத்திரம் சவுல் வந்து சபையில் கூடி ஆராதிக்கிறதான ஜனங்களை பாழாக்கினான், துன்பப்படுத்தினான். என்ன செய்தான் சொல்லுங்கள் பார்ப்போம். துன்பப்படுத்தினான். ஏசு என்றதான நாமத்தை ஸ்தோத்திரம் சொன்னாலே அவர்களுக்கு அந்த நாட்கள் எப்படி தான் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆமின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த நாட்களில் நீங்களும் சொல்லலாம், ஏசு என்றதான நாமத்தை சொல்ல சொல்ல என்னை பகைக்கிறவர்கள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க,
இயேசு என்றதான நாமத்தை சொல்ல சொல்ல ஸ்தோத்திரம். என்னை வெறுக்கிறவர்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறாங்க என்று சொன்னாலும் பரவாயில்லை, இயேசுவின் நாமத்தை ரட்சிக்கப்பட்டதான ஜனம் ஒருபோதும் கடந்து போக முடியாது. சத்தம் ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவின் நாமத்தை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுமினதும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இரவு படுப்பதற்கு முன்பதாக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உட்கார்ந்தாலும் ஏசப்பா, எழுமினாலும் ஏசப்பா, எந்த வேலை செய்தாலும் என்னதுதான் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தை ஆவிக்குரியவர்கள் ஒருபோதும் கடந்து போக முடியாது. சத்தமாமின்னு சொல்லுங்க பார்ப்போம். கடந்து போக முடியாதுன்னா அதை 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 உணர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. ஆமின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறத எனக்கு முன்பு தான் சொல்லுங்க, இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு நாமமானாலும் யாருடைய பெயரானாலும் அதை நான் கடந்து போயிடுவேன், பாராமல் போயிடுவேன், சட்ட பண்ணாமல் போயிடுவேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தை சொல்லுவதனாலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என் வாழ்க்கையில் என் ஜீவன் உள்ள மட்டும் என் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தை கடந்து போக முடியாது. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். இயேசுவின் நாமத்தை கடந்து போக முடியாதுன்னா என்னுடைய கடந்து போக முடியாதுன்னா என்னுடைய அர்த்தம் என்ன, இயேசுவின் நாமத்தை என்னால் சொல்லாமல் இருக்க. அல்லேலூயா. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். வாலிபர்கள் அதை பழகணும். படிப்பதற்கு முன்பதாக, உங்களுடைய வேலையை துவங்குவதற்கு முன்பதாக, உங்களுடைய நாட்களை துவங்குவதற்கு முன்பதாக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. பெரியவர்கள் கேட்கவே வேண்டாம், இருக்கிற பலவீனத்தில் உட்கார்ந்தாலும் இயேசு தான், எழும்பினாலும் இயேசுவே என்று சொல்லிதான் அந்த நாளை நாம் துவங்குகிறோம். இயேசுவின் நாமத்தை ஆவிக்குரியவர்கள் ஒருபோதும் கடந்து போக முடியாது. அதே அனுபவம் தான் ஆதி திருச்சபையில் இருந்தது. ஆகினால் இயேசுவை அவர்கள் கூடி ஆராதித்தாங்க. ஆராதிக்கிறதான வேளையிலே ஸ்தோத்திரம், அவர்களுக்கு நெருக்கம் இருந்தது. சவுல் வந்து என்ன செய்தான், சபையில் இயேசுவை ஆராதிக்கிறதான ஜனங்களை என்ன செய்தான், துன்பப்படுத்தினான் என்கிறதான வார்த்தையை நாம் அங்கே பார்க்க முடியும். சரி, நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இயேசுவின் நாமத்தை கடந்து போக முடியாத ஜனம் எங்கு போனாலும், சிதறி போகிறதான இடங்களில் எல்லாம் இயேசுவை குறித்தே அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சுவிசேஷ வார்த்தையவே வசனத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷ வசனம் என்று சொன்னால் அது என்ன, உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பேசுகிறதான அனுபவம் ஒன்று மாத்திர இருந்த. சத்தம் ஆமே சொல்லுங்க. உயிர்த்தெழுந்ததான இயேசுவை அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். எங்க சிதறி போனாலும், சமாரியா போனாலும் சரி, எருசலேமில் இருந்தாலும் சரி, யூதயாவில் இருந்தாலும் சரி, உலகம் முழுவதும் எங்கு போனாலும் அவர்கள் அந்த சுவிசேஷ வசனத்தை என்ன செய்து கொண்டு இருந்தாங்க, பிரசங்கித்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நாவை கத்த தொடுகிறார், உங்கள் உதடை கத்த தொடுகிறார். நீங்கள் எங்கே போனாலும் இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியாது. இங்கே இருந்தாலும் இயேசுவை சொல்லுகிறோம், மெட்ராஸு போனாலும் என்ன செய்கிறோம், இயேசுவை சொல்லுகிறோம். எங்கே போனாலும் சிதறி போனவர்கள் என்ன செய்தார்கள், அந்த சுவிசேஷ வசனத்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள். சரி, அடுத்த வசனம் வாசிக்க கேட்கலாம். ஐந்தாவது வசனம். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு என்றதான ஒரு மனிதன். வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது நான்கு பிலிப்பை குறித்து நீங்க பார்க்க முடியும். முதல் இரண்டு பிலிப்பு யார் என்று சொன்னால், ஏரோதனுடைய குடும்பத்தில் உள்ளவன். மூன்றாவது பிலிப்பு யார் என்று சொன்னால், இயேசு தெரிந்தெடுத்ததான சீஷன். யாரு, இயேசு தெரிந்து கொண்டதான சீஷன். அங்கே இயேசு பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார், ஸ்தோத்திரம் வருகிறதானே, ஜனங்கள் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நேரம் போயிட்டே இருக்கு, ஸ்தோத்திரம், அவர்கள் வழியிலே சோர்ந்து போகக்கூடாது, மனமடிவாகக்கூடாது என்று சொல்லி இயேசு பிலிப்பை அழைத்து தான் என்ன செய்கிறாரு, என்ன இருக்கிறதுன்னு சொல்லி கேட்கிறார். அவன் நூதனமான வார்த்தைகள்லாம் என்ன செய்கிறான், இயேசு இடத்துல சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், பின்பதாக 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இயேசு ஆசீர்வதித்து கொடுக்கிறார், அங்கே இருக்கிறதான ஜனங்கள் எல்லாரும் திருப்தியாய் புசித்தவர்கள் கடந்து போனார்கள். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ மூன்றாவது பிலிப்பு யாரன்னா, இயேசு தெரிந்து கொண்டதான சீஷனிலே 12 பேரில் ஒருவனாக இருக்கிறான்.
நான்காவதாக பிலிப்பு யார் என்று சொன்னால் இதே அப்போஸ்தலர் 21 வாசிக்க முடியும். இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும், இவன் சுவிசேஷகனாகிய பிலிப்பு. இவன் யார் சொல்லுங்க பார்ப்போம், சுவிசேஷகனாகிய பிலிப்பு. பின்பதாக மூப்பனாகிய பிலிப்பு என்று கூட நம்ம சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் சீஷர்கள் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர்கள் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டதால் அந்த அப்போஸ்தலர்கள் ஸ்தோத்திரம் அவர்கள் தொடர்ந்து வசனத்தை பேசுகிறதிலும் ஜெபத்திலும் தரித்திருக்க வேண்டும் என்பதற்காக 7 அந்த சபையை கவனிப்பதற்கென்று அவர்கள் என்ன செய்கிறாங்க, தெரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. அந்த 7 இந்த பிலிப்பு ஒருவனாக என்ன செய்கிறான், காணப்படுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர்களால் கொடுக்கப்பட்டதான ஊழிய ரொம்ப கரெக்டா செய்தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு நேரம் வரும்பொழுது கர்த்தர் சொன்னதான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு சமாரியாவுக்கு என்ன செய்கிறான், கடந்து போகிறவனாய் காணப்படுகிறான். ஸ்தோத்திரம். அங்கே சமாரியா எப்படிப்பட்டதான ஒரு இடம் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்பொழுது அங்கே யூதர்களும் இருக்கிறாங்க, சமாரியர்கள் புறஜாதிகளும் நிரம்பி இருக்கிறதானே ஒரு பட்டணம்தான் சமாரிய பட்டணம். ஆமென் சொல்லுங்க. ஏன் அங்கே யூதர்களும் சமாரியர்களும் கலந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே அசிரியாவுடைய சிறையிருப்பு, பாபிலோனுடைய சிறையிருப்பு, 170 அசிரியா சிறையிருப்பு, பாபிலோனுடைய சிறையிருப்பு 70 அதை முடித்து அவர்கள் திரும்ப எருசலேமுக்கு அவர்கள் வரும் பொழுது அநேக யூதர்கள் எருசலேமுக்கு வராமல் அவர்கள் சமாரியாவிலே என்ன செய்துவிட்டார்கள், தங்கிவிட்டார்கள். தொடர்ந்து பெண் கொடுத்து பெண் எடுக்க அப்படியாக இருந்து சமாரியா யூதர்களாலும் புறஜாதிகளாலும் கலந்திருக்கிற ஒரு பட்டணமாக என்ன செய்தது, அது மாறினது. ஸ்தோத்திரம். ஆனால் சுவிசேஷம் எல்லாருக்கும் கடந்து போகணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் உள்ளதான எல்லா ஜனத்திற்கும் சுவிசேஷம் கடந்து போகணும் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு பவுலை கர்த்தர் அப்போஸ்தலனாக ஏற்படுத்துகிறார். அவன் அந்த ஊழியத்தை ரொம்ப தெளிவாய் செய்கிறான். அதுபோல சீஷர்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இங்கே இந்த பிலிப்பு சுவிசேஷகனாகிய இந்த பிலிப்பையும் கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கே சமாரியாவுக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்போ சமாரியாவுக்கு பிலிப்பு போனதுனால ஏற்பட்ட 3 காரியங்கள் என்ன வாசிக்க நம்ம கேட்கலாமே. தொடர்ந்து உள்ளதான வசனத்தை வாசிங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். முதலாவதாக சமாரியாவில் பிலிப்பு போனதுனால அங்க அற்புதம் நடந்தது. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அங்க என்ன நடந்தது, அதிசயமான காரியங்கள் அற்புதங்கள் நடந்தது. ஹலேலூயா. ஆவிக்குரிய ஜனங்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே கர்த்தர் கிரியை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், கர்த்தருடைய அபிஷேகம் என் மேலே ஊற்றப்பட்டிருக்கிறது, நான் போகிறதான இடங்களிலே கர்த்தர் நிச்சயம் கிரியை செய்வார் என்பதை விசுவாசிக்கிறவங்க, நான் இருக்கிற இடத்துல என் இயேசு ஜீவன் உள்ளவராய் கிரியை செய்வார் என்பதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் வலதுகரம் உயர்த்தி சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பிற எண்ணத்துக்கு பயம், பிற எண்ணத்துக்கு விசுவாச குறைவு, பிற எண்ணத்திற்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. குறைய வேண்டிய அவசியம் இல்லையே. இங்கே பிலிப்பு அந்த பட்டணத்திற்கு போனது நிமித்தமாய் அங்கே இருக்கிறதான ஜனங்கள் ஸ்தோத்திரம், முதலாவது கர்த்தருடைய அதிசயத்தை அவர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. அநேகரில் இருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பாணிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அப்ப இரண்டாவது, முதலாவது அவன் மூலமாய் அதிசயங்கள் அந்த பட்டணங்களிலே நடைபெற்றது. இரண்டாவதாக நீங்க பார்க்கும் பொழுது பிசாசு பிடித்தவர்களிடத்தில் இருந்து பிசாசு என்ன செய்தது, வெளியேறினது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அங்கே அற்புதத்தை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். பிலிப்பு அந்த பட்டணத்திற்கு போனது நிமித்தமாய் அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டது ஒன்று. அல்லேலூயா. பிலிப்பு அந்த பட்டணத்திற்கு போனது நிமித்தமாய் கர்த்தருடைய கிரியை என்னதென்பதை, அந்த மகிமையை, அந்த வல்லமையை அந்த ஜனங்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த சபையிலே நான் வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஒருமனப்பட்டு கர்த்தரை தேடுகிறதான நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை இன்னதென்பதை சபையின் ஆராதனையின் வேலையிலே நான் உணர்ந்தது உண்டு, செய்தியின் வேலையிலே உணர்ந்தது உண்டு என்று சொல்கிறதான தேவ ஜன மாத்திரம் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி கர்த்தரை உயர்த்துங்க பார்ப்போம். ஆமென், 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 ஆமென். அந்த பிலிப்பு அந்த சமாரிய பட்டணத்திற்கு போனது நிமித்தமாய் முதல்ல அதிசயங்கள் நடந்தது, அந்த ஜனங்கள் அதை கண்டார்கள். இரண்டாவதாக பிசாசுகள் துரத்தப்பட்டது, வியாதிகள் குணமானது,
அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். மூன்றாவதாக வாசிக்க நாம் கேட்போம், தொடர்ந்து வாசிங்க. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. யார் நிமித்தம் அந்த சந்தோஷம் உண்டாயிட்டு சொல்லுங்களேன். பிலிப்பின் நிமித்தம் அந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரம், சபையிலே சந்தோஷம் பெருகுவதாக. அநேகருடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியலையே, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு கவலை உங்களை நெருக்கி இருக்கிறது போல தெரியுது. உலகமே உங்கள் தலையின் மேலே இருக்கிறது போல நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். ஆமீன் சொல்லுங்கள் பாப்போம். உங்களுக்குள் இருக்கிறவர் எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், மனசாட்சியிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர். அல்லேலூயா. அவ்வளோ பெரியவரை வச்சுக்கிட்டு நம்ம துக்கமாக இருக்கலாமா? இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தீங்களா? என்ன துக்கமாக வந்தீங்களா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிங்க பார்ப்போம். என்ன பார்க்கவே திருந்தே மாட்டிக்கிங்களா? என்ன விஷயம்? சரி, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த பிழிப்பு அந்த பட்டணத்திற்கு சென்றது நிமித்தம் அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அழுகை சொல்லுங்கள் பாப்போம். உங்கள் நிமித்தம் அந்த பரலோக சந்தோஷம் உங்கள் குடும்பத்திலே உண்டாகும். உங்கள் நிமித்தம் அந்த பரலோக சந்தோஷம் சபையிலே பெருகி கொண்டே இருக்கும். உங்கள் நிமித்தம் அந்த மிகுந்த சந்தோஷம் சமுதாயத்திலே பெருகத்தக்கதாக பிழிப்புவை போல உங்களையும் என்னையும் கர்த்தர் அந்த கடைசி நாட்களில் எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தலைக்கு மேலே கரம் தட்டி இயேசு ராஜாவே. ஆமாம், உங்கள் நிமித்தம் அப்படின்னு சொல்லுங்கள் பாப்போம். நான் சொல்லுகிறது எனக்கு முன்பு தான் சொல்லுங்கள். என் நிமித்தம் என் குடும்பத்திலேயோ சபையிலோ சமுதாயத்திலோ துக்கம் இருப்பதில்லை. சொல்லுங்கள், என் நிமித்தம் குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் மிகுந்த சந்தோஷம் எப்பொழுதும் உண்டாயிருக்கும். அதை நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ பிலிப்பின் நிமித்தம் அந்த சமாரிய பட்டணத்தில் ஏற்பட்டதான மூன்று நன்மையான காரியங்கள். ஸ்தோத்திரம். பிலிப்பு ரொம்ப அற்புதம் செய்கிறான், அடையாளங்களை நடப்பிக்கிறான், கர்த்தரவனை ரொம்ப எடுத்து பயன்படுத்துகிறார். சரி, அடுத்த வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போமாக. வாசிங்க, ஒன்பதாவது வசனம். சீமோன் என்று, இங்கே இந்த சீமோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன், ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாயிருந்து. இந்த சீமோன் இடத்திலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை படிக்க போகிறோம். ஒரு சில காரியங்களை என்ன செய்ய போகிறோம்? மாயவித்தக்காரன்ட்டு என்ன பாஸ்டர் படிக்க படிப்போம் படிப்போம். வாசிக்க நம்ம கேட்கலாம். ஒரு விஷயம் கூட, ஒன்பதாவது வசனம் திரும்பவும் வாசிங்க. சீமோன், சீமோன் என்று பெயர் கொண்ட, என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன், ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே, அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்தான். தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி, பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இவன் ஒரு மாயவித்தைக்காரன். பிலிப்பு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு சாட்சி. பிழிப்பு செய்கிறதான காரியங்களை பார்த்தும் ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இங்கே பிசாசின் கையில் பிடிபட்டு இருக்கிறதான மாயவித்தைக்காரன் சீமோன் செய்கிறதான காரியங்களையும் கண்டு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? பிரமித்து கொண்டு இருக்கிறார்கள். எதை தான் பார்த்து பிரமிக்கணும்னு அளவே இல்லாமல் போச்சு. இவன் மாயவித்தைக்காரன். அவன் பேரை என்ன தான் சொல்லுங்க பார்ப்போம். மாயவித்தைக்காரன். அவனுக்குள்ள மாயை இருக்கு. அவன் ட்ரிக்கை பயன்படுத்தி தன்னுடைய தொழிலுக்காக, தன்னுடைய வருமானத்திற்காக, தன்னுடைய வேலைக்காக அந்த வேலையை செய்து எல்லா ஜனங்களையும் அவன் என்ன செய்கிறான்? ஆச்சரியப்படுத்துகிறவனாக இருக்கிறான். நான் ஸ்கூலில் படிக்கும் பொழுது 6th எயித்து வரைக்கும் கிறிஸ்துராஜா ஸ்கூலில் படித்தேன். அது 5 ஸ்கூலில் படித்தேன், அது வேறு விஷயம்னு எங்களேன். கிறிஸ்துராஜா ஸ்கூலில் படித்தேன். அப்போ 6th or 7th படிக்கும் பொழுது அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேஜிக் செய்து காமிப்பாங்க. என்ன செய்து காமிப்பாங்க? மேஜிக் செய்து காமிப்பாங்க. அப்போ அந்த பீரியட், அந்த ஃப்ரீ டைம் வரும்பொழுது நாங்கள் அங்கே உட்காந்துருப்போம். அவர் வருவார், டேபிளில் போடுவாங்க, வந்து நிற்பார்.
வந்து நிற்பாரு. அப்போ ரொம்ப ஆச்சரியமாய் அவரை பார்த்தது உண்டு. இப்போ அதை பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதை நினைத்தாலே வேடிக்கையா இருக்கு. என்ன செய்வாரு, அங்கே கிரவுண்டில் இருக்க மண் இருக்குல்ல, மண் எடுத்து அந்த டப்பாக்குள்ள ஒரு டப்பாவில் போடுவார். ஒரு டப்பாவில் என்ன செய்வார், போடுவார். டப்பாவில் போட்டு அந்த மண்ணை ரொம்ப நேரம் குலுக்கிக்கிட்டே இருப்பார். குலுக்கிக்கிட்டே இருப்பார், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார்னு வைங்களேன், குலுக்கிக்கிட்டே இருப்பார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த டப்பாவை கவத்துவார். அதுக்குள்ளே இருந்து மண் தானே விழணும், ஆனால் அதுக்குள்ளே இருந்து சீனியாக விழும். என்ன விழும், சுகர், சுகர் சீனியாக விழும். எடுத்து அங்கே இருக்கிற பையங்களுக்கெல்லாம் கொடுப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். எப்படி பார்த்துட்டு இருப்போம், மண் உள்ள டப்பாக்குள்ள மண்ணெல்லாம் போட்டேன் இருந்தாலும், ஆனால் வெளியே வந்தது மண் வராமல் சீனி வந்திருக்கேன், அதையும் எடுத்து சாப்பிட கொடுக்காரு, சாப்பிட்டா சீனியாக தானே இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியமாக பிரமித்து அந்த நாட்களில் பார்த்தது உண்டு. அதுபோல் நானும் மேட்சிக்கு பார்த்துருக்கேன். ஆட்கள் சொல்ல ஆட்கள் கை வைத்துங்க பார்ப்போம். ஸ்கூலில் படிக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையை சொன்னதுக்காக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்போ பிரமித்து பார்த்தது உண்டு. ஆனால் இப்பொழுது கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய காரியங்களிலே வளர செய்திருக்கிறபடினாலே, நமக்கு தேவையான வரங்களை கர்த்தர் தந்திருக்கிறபடினாலே, அப்போஸ்தலனாகிய பவுல் வரங்களை குறித்து பேசுகிறான். அந்த ஒன்பது வரங்களிலே ஒரு வரம் பகுத்தறிகிறதான வரம். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். இது மாயையான ஒன்றா அல்லது உண்மையான ஒன்றா என்பதை பிரித்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு இப்பொழுது என்ன செய்திருக்கிறார், ஞானம் தந்து நடத்துகிறார். சத்தம் ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இங்கே இந்த பட்டணத்தில், சமாரியா பட்டணத்தில் இருக்கிறதான ஜனங்கள் ரெண்டு வகையில் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் இங்கே பிழிப்பு செய்கிறதான அற்புதங்கள் அதிசயங்களை கண்டு பிரமித்து கொண்டிருக்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செய்யுது, இந்த மாய வித்தக்காரன் செய்கிறதான வேலையை கண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள், பிரமித்து இருக்கிறார்கள். பிரமித்தது மாத்திரம் அல்ல, அவனை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறதான வார்த்தை அடுத்த வசனம் வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க, தேவனுடைய பெரிதான சக்தி இந்த மனுஷன், இந்த சீமோன் என்றதான மாய வித்தக்காரன், தேவனுடைய பெரிய சக்தி இவன்தான் என்று எண்ணி, சிறியோ பெரியோ யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவனுக்கு என்ன செய்து வந்தாங்க, யாரு சொன்னாலும் காதை திறந்துட வேண்டியது. யாரு சொன்னாலும் என்ன செஞ்சிட வேண்டியது, காது இருக்குங்கிறதுக்காக காது உள்ளவன் கேட்க கடவன் இயேசு சொல்றார். அது வேற விஷயம். ஏ நான் இவ்வளோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உன் காதில் ஏறலையா, காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஏசு சொல்லுகிற ஒரு அனுபவம் வேறு. ஆனால் எல்லாவற்றிற்கும் செவி என்ன செய்யப்படாது, திறக்கக்கூடாது. எல்லாவற்றிற்கும் செவி என்ன செய்யப்படாது, சாய்க்கக்கூடாது. கவனமாக இருக்கணும். சாத்தானுக்கு எப்படி வஞ்சிக்கணும்னு ஆதாம் ஏவாலையே முதல் ஆலையும் என்ன செஞ்சிட்டானே, வஞ்சித்து விட்டானே, வஞ்சித்து விட்டானே. நீங்களும் நானும் ரொம்ப ஏமாத்துறோம். அவனுக்கு எப்படி வஞ்சிக்கணும்னு தெரியும், வசனத்தை கொண்டே ஏமாத்துவான். அப்படியே உண்மை போல தெரியும். ஏன்னா இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க பாங்க, தேவனுடைய பெரிய சக்தி. பிழிப்புகளாம் மறந்தாச்சு, பிழிப்பு செய்ததான காரியங்களையும் பார்த்துருக்குறாங்க. ஆனால் இவனை குறித்தவர்கள் சொல்கிறது என்ன, தேவனுடைய பெரிய சக்தி இவன் தான் என்று சொல்லி எண்ணி அவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்தார்கள், செவி கொடுத்தார்கள். ஆவிக்குரியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடைசி காலத்தில் இருக்கிறோம், எல்லாவற்றிற்கும் செவி கொடுக்காம உங்களுக்கென்று கர்த்தர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறாரோ அதே மாத்திரம் பெற்றுக்கொண்டா உங்களுக்கு நல்ல சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா வீட்டுக்குள்ள யாராவது வந்து நின்று இங்கத்தான் இருக்கு புதையல், அதை எடுத்தாத்தான் உங்களுக்கு உயிர் உண்டுன்னு சொல்லிட்டோம்னா பெரிய பிரச்சனை. ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் என் இயேசு பெரியவராயிருக்கிறார், எல்லா சக்திக்கும் என் இயேசு பெரியவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் எப்படி இருக்கிறார் சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அந்த ஒரு தைரியம் உங்களுக்குள்ள எப்பொழுதும் காணப்படுவதாக. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். சில நேரத்தில் நாம் அப்படி இடறி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய சக்தி இவன் தான் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை இவர்கள் என்ன செய்கிறார்கள், கேட்க ஆரம்பிக்கிறார்கள், செவி கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். சரி, நடக்கிறதான சம்பவம் என்ன, வாசிக்க நாம் கேட்போம். வாசிங்க, அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே, மாய வித்தையினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். அவனை என்ன செய்தார்கள், ரொம்ப கனப்படுத்தினாங்க.
ஏ அப்பா பரவாயில்லையே, மண்ணிலிருந்து சீனி வந்துட்டு நமக்கு மூட்டை மூட்டையாக சீனி நினைஞ்சிடலாம், அள்ளிடலாம், அப்படியெல்லாம் அள்ள முடியாது, அப்படியெல்லாம் நினைச்ச முடியாது, அள்ள முடியாது. அவன் மாயம் செய்து கொண்டு இருக்கிறான். அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? மாயம் செய்து கொண்டு இருக்கிறான். அப்படி வரதா இருந்தால் தான் அந்த டப்பாவை கவர்த்தி வச்சுக்கிட்டு எல்லா ஜனத்திற்கும் விழுகிறாரு. சீனியை கொண்டு போய் அள்ளி அள்ளி ரேஷன் கடை இனத்துக்கு எல்லாருக்கும் என்ன செய்யலாம்? அள்ளி அள்ளி கொடுத்துடலாமே. அப்படி அல்ல, அப்படி அல்ல, அவன் மாயம் செய்கிறவன். ஆமாம் சொல்லுங்க பாப்போம். அவன் என்ன செய்கிறவன்? மாயம் செய்கிறவன். அங்கே இருக்கிறதான ஜனங்களுக்கு மாயை என்ன, உண்மை என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்ளாதவர்களாய் அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டு இருந்தது. ஆமாம் சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அநேகம் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு இருக்கிறதான ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன? அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதான், அடைக்கப்பட்டு இருக்கிறதுனால மாயை என்ன, உண்மை என்ன என்பதை அவர்களால் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல. அவர்கள் அவனை மதித்து வந்தார்கள், மதித்து வந்தார்கள். சரி, 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவனுடைய நிலைமை எப்படியாய் மாறுகிறது? அந்த மாயவித்தைக்காரனுடைய வாழ்க்கை எப்படியாய் மாறுகிறது? சீமோனுடைய வாழ்க்கை எப்படியாய் மாறுகிறது? வாசிக்க நாம் கேட்போம். 12வது வசனம் வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை. பிலிப்புக்கு எதை குறித்தும் பிரச்சனை இல்லை. மாயவித்தைக்காரன் அவர்கள் தூக்கி தலைமையில வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவனை புகழ்ந்து பேசினாலும் பிரச்சனை இல்லை. அவனை எவ்வளவு மதித்தாலும் பிரச்சனை இல்லை. பிலிப்பு எதற்காக அவன் அழைக்கப்பட்டானோ அந்த வேலையை அவன் நிறைவாய் செய்து கொண்டே இருக்கிறான். சத்தமாமின்னு சொல்லுங்க பாப்போம். சில நேரத்தில் நம்ம எப்படி நினைச்சிருந்தோம், ஐயோ அவர்கள் ரொம்ப மதிக்கத்தக்கவர்கள் என்று நம்ம அவர்களை விட்டு தூரம் போயிருந்தோம். ஆனால் அவர்களுக்கு தான் அந்த சுவிசேஷம் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமின்னு சொல்லுங்க பாப்போம். அவர்களுக்கு தான் அந்த சுவிசேஷம் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பிலிப்பு எதை குறித்தும் கவலைப்படலை. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், இவனை விட அவர்கள் அங்கே இருக்கிறதான ஜனங்கள், பட்டணத்தில் உள்ளதான ஜனங்கள் அந்த சீமோனைத்தான் ரொம்ப உயர்த்தி வச்சுருக்கிறாங்க. நம்ம நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போன்னு நம்மன்னா இருந்துருவோம். ஆனால் பிலிப்பு அப்படி இருக்கவில்லை. ஆமின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறதான அந்த சுவிசேஷத்தின் வாஞ்ச அவனை சும்மா இருக்க விடவில்லை. அவன் என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் இயேசுவனுடைய நாமத்தை குறித்து அவன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். ஆமின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தொடர்ந்து வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது, அந்த பட்டணத்தில் உள்ளதான ஜனங்கள் எல்லாரும் விசுவாசித்த பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்று கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு தெளிவை சபைக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது ஞான ஸ்நானம் பெறுவதற்கு முன்பதாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு சாட்சி இருக்கிறது. இதே அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்தில் கொர்நேலிய வீட்டில் அவர்கள் காத்திருந்தார்கள். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்டதற்கு பின்பதாக யார் தண்ணீரை விளக்க முடியும் என்று சொல்லி பேதுரு அவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்தான்? ஞான ஸ்நானம் கொடுத்தான். அப்போ ஞான ஸ்நானம் கொடுத்ததற்கு முன்பதாக அபிஷேகம் பெற்றதானே சாட்சியும் எங்கே வேதத்தில் உண்டு. உண்டு. ஞான ஸ்நானம் பெற்றதற்கு பின்பதாகவும் இங்கே வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் கேட்ட உடனே அவர்கள் இயேசுவை விசுவாசிக்க துவங்குகிறார்கள். இயேசுவை என்ன செய்கிறாங்க? விசுவாசிக்க துவங்குகிறாங்க. ஆகினால் உடனடியாக அவர்கள் தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஞான ஸ்நானத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் இன்னும் கர்த்தருடைய அபிஷேகத்தை அவர்கள் என்ன செய்யலை, பெற்றுக்கொள்ளவில்லை. அநேக இடத்துல வந்து கேட்கறதான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பாஸ்டர் ஞான ஸ்நானத்திற்கு முன்பதாக நான் அபிஷேகம் பெறலை, அப்போ ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் அபிஷேகம் பெறவே முடியாதா அப்படிங்கிறதான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். சபைக்கு ஒரு தெளிவை நான் முன்வைக்கிறேன். என்னவென்று சொன்னால், ஞான ஸ்நானத்திற்கு முன்பதாகவும் அபிஷேகம் பெற்றதற்கு சாட்சி இருக்கிறது. ஞான ஸ்நானம் பெற்றதற்கு பின்பதாகவும் அபிஷேகம் பெற்றதற்கு இது சாட்சியாக இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வலதுகரம் உயர்த்தி சத்தம் ஆமின்னு சொல்லுங்கள் பாவோம். ஸ்தோத்திரம். இந்த செய்தி முடிந்ததற்கு பின்பதாக ஜபத்தில் நடத்த போகிறேன். ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் பெற்றுருக்கிறேன் பாஸ்டர், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனால் இன்னும் நான் அபிஷேகம் பெறலை, அபிஷேகம் பெறலை என்று சொன்னால் வசனத்தை கேட்டுட்டு இருக்கும்பொழுதே இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை அந்த அபிஷேகத்தினால் நிரப்புவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார்.
அபிஷேகம் மிகவும் அவசியமான ஒன்று ஆவிக்குரியவர்களுக்கு. ஏன் அந்த அபிஷேகம் அவசியம் என்று சொன்னால், அந்த அபிஷேகம் நுகத்தை முறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை தெளிவாக்குகிற ஒன்றாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா வலதுகரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்களை சுற்றிலும் நடக்கிறதான காரியங்கள் மாயையானதா மெய்யானதா என்பதை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை திறந்தாக வேண்டும். அது திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல ஊற்றப்பட வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று. அல்லேலூயா. ஆகையினால ஞானஸ்நானம் பெற்று இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்குமா? கிடைக்கும். ஞானஸ்நானம் பெறும் பொழுது நான் அபிஷேகம் பெறல, பிரச்சனை இல்லை. ஞானஸ்நானம் பெற்று இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அபிஷேகம் பெறல, பிரச்சனை இல்லை. கர்த்தர் இங்க தாகத்தோடு கேட்கும் பொழுது உங்களை அந்த அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்புவதற்கு. அல்லேலூயா. சத்தமாக தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிரப்புவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த சம்பவம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. சரி, அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 13வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சீமோனும் அந்த பட்டணத்தில் உள்ளதான எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க, விசுவாசித்தாங்க. அப்பொழுது சீமோன் என்ற மாயை வித்தக்காரன் வாசிங்க. சீமோன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று அவனும் விசுவாசித்து என்ன பெற்றுக் கொண்டான்? சத்தமா சொல்லுங்க. சீமோனும் என்ன செய்தான்? விசுவாசித்து என்ன பெற்றுக் கொண்டான்? ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டான். பிலிப்பு சொன்ன வார்த்தைகளெல்லாம் அவன் கேட்டுட்டான். பிலிப்பு சொன்ன சத்தியத்தையெல்லாம் அவன் கேட்டு அவன் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க துவங்கிட்டான். இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்க பாப்போம். உயிர் தெழுந்தவரே மெய்யான தெய்வம் என்று சொல்லி பிலிப்பு இடத்திலிருந்து வந்ததான வார்த்தையின் மூலமா இங்கே சீமோன் மாயவித்தக்காரன் விசுவாசிக்க துவங்கி அவன் என்ன செய்தான்? ஞானஸ்நானத்திற்கு தன்னை உட்படுத்தினவனாய் இருக்கிறான். சரி, ஞானஸ்நானம் எடுத்தான். தொடர்ந்து வாசிங்க. பிலிப்பை பற்றி கொண்டு, பிலிப்பை பற்றி கொண்டு என்று சொன்னால் அவன் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போறானோ அங்கெல்லாம் அவனும் ஊழியம் சென்றது உண்டு. அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு இங்கே மாயவித்தக்காரனாகிய சீமோன் பிரமித்தன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இவனை கண்டு ஒரு கூட்ட ஜனம் பிரமித்திருந்த அந்த சூழ்நிலைமை கர்த்தர் மாற்றி எப்போதுமே எப்போதுமே சத்துருவினுடைய கிரியை ரொம்ப காலம் நீடிக்காரு, மாயை ரொம்ப காலம் நீடிக்காரு. பொய்க்கு ஸ்தோத்திரம், ஒரு எல்லை தான் இருக்கிறது, ஆனால் உண்மைக்கு எல்லையே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்தத்திற்கு எல்லையே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதுபோல என் இயேசுவின் கிரியைக்கு எல்லையே கிடையாது. மாயையான கிரியை ஒரு நாள் நிறுத்தப்படும், மாயை ஒரு நாள் நின்று போகும், ஆனால் ஜீவன் நித்திய ஜீவன் ஒரு காலமும் நிற்காது. மாயவித்தக்காரன் இந்த சீமோன் ஸ்தோத்திரம் மாயையில இருந்து கிரியை செய்துகிட்டே இருந்தான். அந்த மாயையான கிரியை ஒரு நாள் நிறுத்தப்பட்டது. அவனே பிலிப்பு செய்கிறதான காரியங்களை கண்டு என்ன செய்தானா? பிரமித்திருந்தான் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் அவனுக்கு பிரமிப்பு காத்திருக்கு. பிலிப்பு செய்ததையே அவன் பார்த்து என்ன செய்திருந்தான்? பிரமித்திருந்தான். இன்னும் அவனுக்கு நிறைய பிரமிப்பு என்ன செய்திருக்கு? காத்திருக்கு. ஏன்னா அவன் மாயையான கிரியையில் இருந்தபடினாலே ஒரு எல்லை வந்தது, அந்த எல்லையில் அந்த மாயை நின்றது. ஆனால் கர்த்தர் கடைசி வரைக்கும் அவருடைய பரிசுத்தத்தில் கிரியை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமாக ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். சரி, நடக்கிற சம்பவம் என்ன வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். எருசலேமில் இருக்கிறதான அப்போஸ்தலர்களுக்கு இந்த செய்தி வருகிறது. சமாரியில் உள்ளதான ஜனங்கள் எல்லாரும் விசுவாசிக்க துவங்கி அவர்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தரை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறார்கள் என்பதை அறிந்தவுடனே எருசலேமிலிருந்து அப்போஸ்தலன் ஆகிய பேதுருவும் யோவானும் இங்கே அனுப்பப்படுகிறார்கள். இவர்கள் வந்ததன் மூலமாய் நடக்கிறதான காரியம் என்ன? தொடர்ந்து வாசிக்க நாம் கேட்போம். வாசிங்க. இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல், அவர்களில் ஒருவனும் அபிஷேகம் பெறல. ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்க. என்ன பெற்றுட்டாங்க? ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. ஒருவனும் என்ன பெறல? அபிஷேகம்
பெறவில்லை என்பதை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக அவர்கள் கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க, 18வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபொழுது. சரி, இப்ப செய்தி இங்க தான் இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், அங்க இருக்கிறதான ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றாங்க. செய்தி எருசலேமுக்கு வருகிறது. எருசலேமிலிருந்து இரண்டு பேர் அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் வருகிறாங்க. வந்த உடனே அவர்கள் கண்டுபிடிக்கிறதான காரியம் என்ன, இவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க, ஆனா என்ன பெறல, அபிஷேகம் பெறவில்லை. அபிஷேகம் எல்லாருக்கும் உரியது. ஆமென் சொல்லுங்க பாப்போம், சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகத்தை இவர்கள் பெறவில்லை என்பதை அறிந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். அவர்கள் சிரசின் மேல் என்ன செய்தாங்க, கரங்களை வைத்தார்கள். எல்லாரும் அபிஷேகம் பெறும் பொழுது, எல்லாரும் அபிஷேகம் பெறும் பொழுது, இந்த சீமோன் இருக்கிறானே மாயவித்தக்காரன், திருடன் எல்லாரும் அபிஷேகம் பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது இவனும் அபிஷேகத்தை என்ன செஞ்சிருக்கணும், பெற்றிருக்கணும். இவன் மற்றவர்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷின் அடையாளத்தை பெற்று அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் என்ன செய்தான் சொல்லுங்க பார்த்துவோம், பார்த்து கொண்டே இருக்கிறான். தானும் அந்த அபிஷேகத்தை பெற்று கொள்ளணும் என்கிறதான் ஒரு எண்ணம் அவனுக்கு இல்லை. அந்த எண்ணம் அவனுக்கு காணப்படவில்லை. ஆகியனால நடந்ததான சம்பவம் என்ன, இவனும் இந்த சீமோன் என்பவன் விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றவனாக இருக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்யல, பெறாததுனால அவனுடைய கண்கள் அடைபட்டு இருந்தது. அவனுடைய கண்கள் அடைபட்டு இருந்தபடியினாலே இங்கே பேதுருவின் இடத்துல போய் அவன் ஒரு வார்த்தையை முன்வைக்கிறவனாக இருக்கிறான். என்ன சொல்லுகிறான், பேதுருவே ஸ்தோத்திரம், இவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் செய்கிறதான காரியங்களை பார்க்கும் பொழுது மகிமையாக இருக்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால் என்னிடத்தில் இருக்கிறதான பணத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த அதிகாரத்தை நீங்கள் கை வச்ச உடனே எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புகிறாங்களே, அந்த அபிஷேகத்தின் அதிகாரத்தை நானும் என்ன செய்யணும், வஞ்சித்திட்டேன்னா. சபையிலே கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது யாரும் பார்வையாளராக இருக்கக்கூடாது. கர்த்தர் கிரியை செய்கிறதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. சத்தமாமின்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் துதிக்கும் பொழுது கர்த்தரை துதித்து பழகுங்க. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தரை ஆராதித்து பழகுங்க. எல்லாரும் ஆவியில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, நீங்கள் வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருந்தால் உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த ஆராதனையோடு இணைந்து, அந்த அபிஷேகத்தோடு இணைந்து நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், நிச்சயமாகவே உங்களுடைய கண்களை கர்த்தர் திறந்து செய்ய போகிற, செய்து கொண்டு இருக்கிறதான காரியங்கள் இன்னதென்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தேவ ஞானம் தந்து கர்த்தர் நடத்த அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். சத்தமா வரலுகரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இங்கே இந்த மனிதன் விசுவாசித்தான், ஞான ஸ்நானம் எடுத்தான், பிழிப்புவை பின்பற்றி வந்தான். ஆனால் இங்கே அப்போஸ்தலர்கள் எல்லாருடைய தலையின் மேலே கை வைத்து அவர்கள் ஜெபிக்கும் பொழுது இவன் என்ன செய்தான், வேடிக்கை பார்த்துக்கிட்டேன்னு இருக்கிறான். என்ன செய்து கொண்டு இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம், வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறான். தொடர்ந்து உள்ளதான வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க, அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பேதுருவிடத்தில் கேட்கும் பொழுது பேதுரு அதற்கு சொல்லுகிறதான வார்த்தை வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுளே. நாசமாய் இவன் நிறைய பணம் கொண்டு வந்திருப்பான். சீமோன் என்ன செஞ்சிருப்பான், இதுவரைக்கும் அவன் சம்பாதித்ததான பணத்தை எல்லாம், ஏன்னா இவனே பிரமித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்கு கிரியைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இவனே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு கிரியைகள் நடக்கிறது என்று சொன்னால், ஸ்தோத்திரம்,
சோத்திரம் நம்மை விட மேலான ஒரு கிரியைகள் நடந்து கொண்டு இருக்கிறபடினாலே, நான் நினைத்ததை விட மேலான கிரியைகள் நடந்து கொண்டு இருக்கிறபடினாலே, நிச்சயமாக நம்மிடத்தில் இருக்கிறதான சம்பாதித்ததான பணத்தை எல்லாம் எத்தனை மூட்டை கொண்டு வந்தாலும் தெரியாது. கொண்டு வந்து பேதுரிடத்தில் கொடுக்கும்பொழுது பேதுரு சொல்லுகிறதான காரியம், உன் பணம் உன்னோடு கூட என்ன செய்வதாக, நாசமாய் போக கிடவது. இந்த சம்பவம், இந்த வார்த்தை வருவதற்கு காரணம் என்னன்னா, மற்ற ஜனங்களெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது இவன் அபிஷேகத்தில் நிரம்பாததுனால அவனுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவனுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படலை என்பதற்கு இன்னொரு உதாரணம் தொடர்ந்து உள்ளதான வசனத்தில் இருக்குது, நான் அதை சொல்லுகிறேன். அவனுடைய கண்கள் திறக்கப்படாததுனால தான் தன்னிடத்தில் இருக்கிறதான பணத்தை எல்லாம், என்னப்பா பணம், கிரயம் செலுத்தியா அந்த விசுவாசம் உனக்கு வந்திருக்கு, கிரயம் செலுத்தியா நீ கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாய், கிரயம் செலுத்தியா ஒரு ஊழியக்காரனோடு நீ பயணிப்பதற்கு கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாரு, எந்த ஒரு கிரயமும் செலுத்தலையே, நீ ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு கிரயமும் செலுத்தலையே, கர்த்தரோடு உடன்படிக்கை செய்வதற்கு எந்த ஒரு கிரயமும் செலுத்தலையே, செலுத்தலையே, கர்த்தர் உன்னை நடத்தி இருக்கிறார்ல, கர்த்தர் உன்னை ஸ்தோத்திரம் ஞான ஸ்நானத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார்ல, உன்னை விசுவாசத்தில் பெருகுவதற்கு கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் தந்திருக்கிறார்ல, ஊழியக்காரனோடு இணைந்து ஊழியம் செய்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்ல, அபிஷேகம் பெறாததுனால அவனுடைய கண்கள் என்ன செய்யலை, திறக்கப்படலை. திறக்கப்படாததுனால தான் தன்னிடத்தில் இருக்கிறதான பணத்தை எல்லாம் கொண்டு வந்து அங்கே கொடுத்து சொத்துல இருந்து அதிகாரம் எனக்கு என்ன செய்யணும், வரணும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். நாசமாய் போக கிடவது பேதுரு கொடுக்கிறதான வார்த்தை, தொடர்ந்து பேதுரு அவனை எச்சரித்து பேசுகிறதான வார்த்தையை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க, உனக்கு பங்கும் இல்லை, உனக்கு பாகமும் இல்லை. ஹலேலூயா. நீ அபிஷேகத்தை குறித்து நீ பார்த்தாய், அதை பெறுவதற்கு நீ வாஞ்சையா இல்லாததுனால உன்னுடைய கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையினால இந்த அபிஷேகத்தில் உனக்கு பங்கும் இல்லை, உனக்கு என்ன இல்லை, பாகமும் இல்லை. இந்த அபிஷேகத்தினை பெற்றுக்கொள்வதும் இல்லை. இப்போ நாங்கள் அந்த அபிஷேகத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமாம் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த அபிஷேகத்திற்கு இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஜனமும் கர்த்தர் தந்ததான அபிஷேகத்திற்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றியிருக்கிறார். சத்தம் ஆமாம் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் விலகி இருந்தால் தான் உண்ட தவிர, மற்றபடி கர்த்தர் அந்த பங்கை உங்களிடத்திலிருந்து விலக்கி கொள்வதில்லை. புரிந்தவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த அபிஷேகத்தின் பங்கை உங்களிடத்திலிருந்து விலக்கிக் கொள்வதில்லை. பாகம் என்று சொன்னால் அந்த அபிஷேகம் என்னை நிரப்பி இருக்கிறது, நான் அநேகருக்கு கொடுக்கிறவனாய், அல்லேலூயா, அந்த அபிஷேகம் எனக்கு பாகமாய் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. சத்தமர் அழிய சொல்லுங்க பாப்போம். அப்ப இங்க பேதுரு இவனுடைய சூழ்நிலைமை அறிந்து, உன்னுடைய சூழ்ச்சியை அறிந்து, உன்னுடைய கண் திறக்கப்படாததை அறிந்து பேதுரு அவனை பார்த்து சொல்லுகிறதான காரியம், இந்த காரியத்தில் உனக்கு பங்கும் இல்லை, உனக்கு கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சபையே, அபிஷேகத்தில் பங்குள்ளவர்களாய் மாறுங்க, அபிஷேகத்தில் பாகம் கிடைக்கிறவர்களாய் மாறுங்கள். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தினாலே கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை தெளிவுபடுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை சபை புரிந்து கொள்வதாக. தொடர்ந்து உள்ளதான வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு, மனந்திரும்பி தேவனை நோக்கி என்ன செய்து கொள். இந்த வார்த்தையை நல்ல மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனத்தை, அதற்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். அங்கே பேதுரு சொல்லுகிறதான காரியம் என்ன, உன் துர்க்குணத்தை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கி என்ன செய்து கொள், நீ ஜெபம் பண்ணு. பேதுரு சொல்லுகிறதான காரியம், உன் துர்க்குணம் நீங்குவதற்காக நீ கர்த்தரை நோக்கி என்ன செய், ஜெபம் பண்ணு, வேண்டுதல் செய் என்கிறதான வார்த்தை. இதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஒருவேளை கர்த்தருடைய கிருபை இருந்தா கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு, மன்னிக்கிறவராய் இருக்கிறார், மன்னிப்பு உனக்கு கிடைக்கும். தொடர்ந்து வசனத்தை வாசி கேளுங்க. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதற்காக காண்கிறேன் என்று, நான் காண்கிறேன் என்றும், அதற்கு சீமோன் நீங்கள் சொன்ன காரியம், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் எனக்கு நேரிடாத
நேர் இல்லாத படிக்கு எனக்காக கர்த்தர் என்ன செய்யுங்க, உன் துர்க்கணம் நீங்க உனக்காக நீ என்ன செய்யுங்கள், ஜெபி ஜெபம் பண்ணு வேண்டுதல் செய்யுன்னு சொல்லி இங்க பேதுரு சொல்லும் பொழுது, இவன் பேதுரு சொன்னதான வார்த்தையில ரொம்ப பயந்து போய் அவன் பேதினுடத்தில் சொல்லுகிறதான காரியம், இந்த காரியம் ஒன்றும் என் வாழ்க்கையில் நடக்காதபடி நேரிடாதபடி எனக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். பேதுரு சொல்லுகிறது நீ ஜபம் பண்ணுங்கிறான். அபிஷேகம் இல்லாததுனால உடைய கண்கள் திறக்கப்படாததுனால பேதுரு சொன்னதை கூட அவனால் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியலை, புரிந்து கொள்ள முடியலை, புரிந்து கொள்ள முடியலை. அநேக நேரத்தில் ஆவியானவர் பேசுகிறத புரிந்து கொள்ள முடியலை, ஏன் கர்த்தர் பேசுகிறதான காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியல, ஏன் அபிஷேகத்தின் நிறைவு காணப்படாததுனாலே, அபிஷேகம் தெளிவாய் நம்ம மேல ஊற்றப்படாததுனால கண் திறக்கப்படாததுனாலே கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தையை புரிந்து கொள்ள முடியல, என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ள. பேதுரு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான், உன் துர்க்குணம் நீங்கும்படியாக உனக்காக நீ என்ன செய்துகொள், வேண்டிக்கொள், வேண்டிக்கொள். சொல்லி ரொம்ப நேரம் கூட ஆகலை, அவன் சொன்னதான வார்த்தையெல்லாம் மனதில் அவன் கிரகித்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்குள்ளே உள்ளே ஒரு பயம் வந்து பேதுருவிடத்தில் அவன் சொல்லுகிறதான காரியம், எனக்காக கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய ஜனமே, பரிசுத்தாவின் அபிஷேகம் எதற்காக, நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதற்காக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் சொல்லுகிறத கர்த்தர் செய்கிறத நாம் பார்க்கவும் கர்த்தர் சொல்லுகிறத நாம் கவனிக்கவும் ஏற்றுக்கொள்வதற்காக வந்தால் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மள ஊற்றப்படுகிறது. ஆனால் இங்கே சீமோனிடத்திலிருந்து நாம் பார்த்ததான காரியம், எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றாங்க, அவன் பார்வையாளனாகவே கடைசி வரைக்கும் இருந்து கண்கள் திறக்கப்படாதவனாக ஸ்தோத்திரம். பேதுரு சொன்னதான காரியங்களை கவனியாதவனாக, தன்னிடத்தில் இருக்கிறதான பணத்தை வைத்து அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் முயற்சி எடுக்கிறத தெளிவாய் அறிந்திருக்கிறோம். அவன் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு இருப்பான் என்றால், அந்த மாயவித்தக்காரனாகிய சீமோன் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு இருப்பான் என்று சொன்னால், இந்த பணமெல்லாம் ஒன்றும் இல்லை, என் கர்த்தர் என்மேல் கிருபையாக இருப்பார் என்றால், இந்த அதிகாரத்திற்கு நானும் சொந்தமானவனாக, இந்த அபிஷேகத்திற்கு நான் பங்குள்ளவனாக, இந்த அபிஷேகத்திற்கு நான் பாகமுள்ளவனாக, என் கர்த்தர் என்னை மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்றதான ஒரு தெளிவு, ஒரு தெளிவு அந்த சீமோனுக்கு கிடைத்திருக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம், சத்தமாக அமைஞ்சு சொல்லுங்க பார்ப்போம். சபைக்கு நான் சொல்லுகிற கடைசியான காரியம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஞான ஸ்நானத்திற்கு முன்பதாகவும் அபிஷேகம் கிடைக்கும். ஞான ஸ்நானம் எடுத்துட்டீங்க, சரி வந்துட்டேன், திருச்சபைக்கு வந்துட்டேன், விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறேன், இயேசுவை நான் நம்புகிறேன், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், சந்தோஷம். ஞான ஸ்நானம் எடுத்துட்டீங்களா, எடுத்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை, அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை நிரப்ப அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியாக எழுமையிலுங்க பார்ப்போம். அபிஷேகம் பெற்றவருடைய கண்களை கர்த்தர் தெளிவாக்குகிறவராக இருக்கிறார், கர்த்தர் தெளிவாக்குகிறவராக இருக்கிறார். சீமோனிடத்திலிருந்து இரண்டு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக அவன் பணத்தை கொண்டு வந்து கொடுப்பது, இரண்டாவதாக பேதுரு உன் துர்க்குணம் நீங்க நீ விண்ணப்பம் பண்ணு ஜபம் பண்ணு என்று சொன்னதான அனுபவத்தை அவன் மாற்றி அதை புரிந்து கொள்ளாம, புரிந்து கொள்ளாம பேதுருவின் இடத்துலயே வந்து சொல்லுகிறான், இந்த காரியம் நேரிடாதபடி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். அபிஷேகம் நுகத்தை முறிப்பது மாத்திரம் இல்லாம நம்முடைய கண்களை தெளிவாக்குகிற ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் எனக்கு அபிஷேகம் தந்தால் அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பாவோம். அபிஷேகம் பெற்றிருந்தா சந்தோஷம், அபிஷேகம் பெறலைன்னா கர்த்தருடைய சமூகத்தில் தாகத்தோடு கேளுங்க, ஏசப்பா அதில் எனக்கு ஒரு பங்கு வேணும், இந்த அபிஷேகத்தில் எனக்கு ஒரு பாகம் வேணும், பாகம் வேணும், இன்னும் தெளிவுள்ளவனாய் மாறுவதற்கு என் கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் தருவாராக, என் கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் தருவாராக, என் கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் தருவாராக. ஆமே நாமே 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 நாமே. அவன் விசுவாசித்தான், சீமோன், சீமோன் மாயவித்தக்காரனாகிய சீமோன் விசுவாசித்தான், பிலிப்பினுடைய வார்த்தையை விசுவாசித்தான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய அர்த்தம் என்ன, இயேசுவை ஏற்றுக்கொண்டான் என்பதுதான் அர்த்தம், ஏற்றுக்கொண்டான் என்பதுதான் அர்த்தம், விசுவாசித்தான், ஞான ஸ்நானம் எடுத்தான், ஞான ஸ்நானம் எடுத்தான். ஆனா இன்னும் அவனுடைய கண்கள் தெளிவாகலே, அவனுடைய பார்வை தெளிவாகலே, அவனுடைய சிந்தனை தெளிவாகலே. ஆகையினால தான் பிரமிக்கத்தக்க காரியங்கள் நடக்கும் பொழுது
தன்னிடத்தில் இருக்கிறதை வைத்து எப்படியாவது அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறான். அப்படி அல்ல, பணத்தின் நிமித்தம் ரட்சிப்பை பெற முடியாது. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ரட்சிப்புக்காக வேறொரு நாமம், இயேசுவின் நாமத்தை தவிர வேறொரு நாமம் கட்டளையிடப்படலே. அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறதான இடங்களில் எல்லாம் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென். ஒருவேளை நான் அபிஷேகத்தில் நிரம்பினது உண்டு, கர்த்தனுக்கு அந்த அபிஷேகத்தை தந்தாரு. குடும்பத்தில் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை. அந்த பிரச்சனையினால் அந்த அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன். என்ன அபிஷேகம், என்ன பாட்டு, என்ன துதி, என்ன ஆராதனை சொல்லி அந்த பிரச்சனை நிமித்தம், அந்த போராட்டத்து நிமித்தம் அந்த அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன். கர்த்தர் எனக்கு அந்த அபிஷேகத்தை புதிதாக்கி தரணும். என் கண்கள் தெளிவாவதற்கு அந்த அபிஷேகம் தேவை. என் வாழ்க்கையில் இருக்கிறதான நுகங்கள் முறிக்கப்படுவதற்கு அந்த தேவ அபிஷேகம் எனக்கு தேவை. அதை நான் புதுப்பித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கல. ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் பாஸ்டர், ஆனால் அந்த அபிஷேகத்தை நான் பெறலை. ஸ்தோத்திரம். அன்பாய் கேட்கிறதான ஒரு வேண்டுகோள் வந்திருக்கிறதான, எல்லாரும் கண்களை மூடணும். அந்த மாயவித்த காரனை போல, அந்த சீமோனை போல வேடிக்கை பார்க்கிறவர் இருக்காதிங்க. வேடிக்கை பார்க்கிறவர்களாக இராந்திருங்க. இந்த அபிஷேகம் வேணும் என்று கேட்டால், இந்த அபிஷேகம் எனக்கு தேவைன்னு சொல்லி கேட்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்ப ஆரம்பிக்கல. வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. நல்ல 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 முன் வருஷத்திலிருந்து கடைசி வரைக்கும் கர்த்தருனை நிரப்புகிறார், கர்த்தருனை நிரப்புகிறார். நீ போகிற இடங்களில் எல்லாம் அற்புதங்கள், நீ போகிறதான இடங்களில் எல்லாம் அதிசயங்கள், நீ போகிறதான இடங்களில் எல்லாம் பிசாசுகள் நடுங்கும்படியாக, நீ போகிறதான இடங்களில் எல்லாம் சந்தோஷம், அந்த பரலோக சந்தோஷம் உண்டாகும்படியாக. கொஞ்சம் விட்டுக்கொடு, கொஞ்சம் விட்டுக்கொடுங்க. வாலிபே தங்கச்சியோ, கொஞ்சம் விட்டுக்கொடு. கர்த்தருனை நிரப்புகிறார். யாரு வேடிக்கை பார்க்க வேண்டாம், கண்களை மூடி உள்ளே வெளியே இருக்கிறவங்க, ஆமென். விரண்டாமல் இருக்கிறவங்க நல்ல கண்களை மூடி கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி துள்ளி குதித்து பரிசு ஆவியானவருடைய அபிஷேகத்தின் அடையாளத்தை, அந்நிய வாசியின் அடையாளத்தை பெற்றுக்கொள். Receive it in the name of Jesus. Rika thara balara yantherebe pelayali yantharana. Dhotron. Rika thara malara yantherebe. Jesus. ஒரு நீங்க உங்களை விட்டு கொடுத்து ஆவியில் நிரம்பணும்னு நினைச்சா நிரம்புங்க. ஆனால் மற்றவர்களுக்கு இடைஞ்சலாம் இராதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் விட்டு கொடுத்தாதான் கிரியைகள் நடக்கும். கொஞ்சம் உங்களை ஸ்தோத்திரம் நிரப்புவதற்கு இடம் கொடுத்தாதான் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆனால் யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. வேடிக்கை பார்க்குற நேரம் அல்ல, வேடிக்கை பார்க்கக்கூடியதான இடமும் அல்ல. ஸ்தோத்திரம். மற்றவர்கள் நிரம்புகிறத பார்த்து நீங்கள் வேடிக்கையாக பார்க்காதுங்க. கண்ணை மூடி இருங்க. கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஒரு மூணு நிமிஷம் நான் கூட எடுக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் இருக்கிற இடத்துல அபிஷேகம் எனக்குள்ளே தொடர்ந்து ஊற்றப்படணும் என்று கேட்கிறவர்கள் மாத்திரம் ஆமென். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா. வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின்றத்தினா. கோலிங்கீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. கோலிங்கீடும் வல்லமை,
உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, மனுஷமாலை அவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனன்றி, மனுஷமாலை அவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனன்றி, வம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனன்றி, வம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனன்றி, முப்பர்வாளிவர் யாவர் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, முப்பர்வாளிவர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, ஒழுங்கீடு வல்லமை உன்னதத்தே ஆவியின் வல்லமை, ஒழுங்கீடும் வல்லமை சாராலாரே ரிமானாதேரலேரானதா, ஒழுங்கீடும் வல்லமை அலையுயா, ஒழுங்கீடும் வல்லமை, ஒழுங்கீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ரீத்தாலேரதேரானதோ ரிமேலேரேதானதோ ஊற்றிடுமே உமாவிதலை, ஊற்றிடுமே 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 உமாபிஷேகத்தை, ஊற்றிடுமே 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 உமாபிஷேகத்தை, ஊற்றிடுமே ஊற்றிடுமே அநேக சரீரங்களுக்குள்ள அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார், அநேக ஆத்மாக்களுக்குள்ள அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார், இந்த பரலோக அபிஷேகம், இந்த பரலோக அபிஷேகம், நுகத்தை முறிக்கும் அந்த அபிஷேகம், உன் கண்களை தெளிவாக்கும் அந்த கர்த்தருடைய அபிஷேகம், ரீமா பாலாரானோ பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, எல்லாரும் அபிஷேகம் பெறும் பொழுது மாயவித்தக்காரன் ஸ்தோத்திர சீமோன் பார்வையாளனாக அவன் இருந்த, அவனுடைய கண்கள் தெளிவு ஆகலே என்பதை இரண்டு அனுபவத்தின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த அபிஷேகத்தில் எங்களுக்கு பங்கு உண்டு, எங்களுக்கு பாகம் உண்டு. ஏசப்பா, நாங்கள் இருக்கிற நாட்கள் கடைசி நாட்கள் ஐயா, இனி காலம் செல்லாது, நிச்சீக்கிரமாய் வரப்போகுது, அபிஷேகத்தினால் நிரப்புவீரா, ஜனத்தை முடி அபிஷேகத்தினால் நிரப்புவீரா, அபிஷேகம் இவர்களுக்கு பங்காகட்டும், அபிஷேகம் இவர்களுக்கு பாகமாகட்டும், அபிஷேகத்தை விருதமா நினைச்சிடக்கூடாதப்பா, அபிஷேகத்தினுடைய மேன்மையை புரிந்து கொள்ள உடைய கண்களை கத்தினை திறப்பீரா, ஒருவரும் கங்கில்லாதவர்களா போயிடக்கூடாது, இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் கங்கில்லாதவர்களா போயிடக்கூடாது, அபிஷேகத்தில் இவர்களுக்கு பங்கு உண்டு, தேவ அபிஷேகத்தில் இவர்களுக்கு பங்கு உண்டு, அந்த பரலோக அபிஷேகத்தில் இவர்களுக்கு பங்கு உண்டு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் எங்களுக்கு பங்கு உண்டு. பாதத்தில் எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம், வாலிபர்களை வரக்கூடிய நாட்களில் நிரப்புங்க, சிறு பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிரப்புங்க,
உமக்கு பிரியமான ஜனமாய் இருக்கட்டும் பா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அபிஷேகம் வரக்கூடிய நாட்களிலே சபையிலே ஊற்றப்படுகிறதை ஜனங்கள் புரிந்து அதை பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. கணுக்கால் அளவில்லை, இடுப்பளவில்லை, கழுத்தளவில்லை, நீச்சல் ஆழத்தில் செல்லும்படியாக ஊற்றுவீராக. அபிஷேகத்தின் மலை சபையிலே ஊற்றுவீராக. அபிஷேகத்தின் மலையை சபையிலே நீர் ஊற்றுவீராக. நாம மகிமைப்படட்ட ஐயா. ஒருவேளை அபிஷேகத்தை பெற நான் ஆஞ்சையா இருக்கிறேன், ஆராதனையிலே அந்த நிறைவை நான் பெற்றுக்கொள்ளல என்று சொல்கிறவர்கள் இன்று வீட்டுக்கு போய் தனித்தவர்கள் செபிக்கும் பொழுது அபிஷேகம் அவர்கள் மேல ஊற்றப்படுவதை வருகிற வாரம் வந்து சாட்சியிடுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் தருவீராக. எல்லாம் அந்த அபிஷேகத்தில் பங்குள்ளவர்கள் ஆகணும். கிருபதாரும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம்மனைவரோடு இன்றும் என்றும் சதாகாலம் இப்பொழுது எப்பொழுது நீடித்து நிலைத்தும் இருப்பதாக. ஆமென்.